வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வஸ்திஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எக் பூர்ஜி முட்டை பொரியல் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்திக்கலாம் இந்த அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் சேர்த்திடலாம் நாலு பெரிய வெங்காயம் பொடியான்னு அறுக்கி சேர்த்திக்கணும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்திக்கிறேன் இன்னும் கூட நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே நான் இன்றைக்கி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கிறேன் அதையும் சேர்த்தி நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான மசாலா சேர்த்திக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா எல்லா மசாலாலையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க இந்த மசாலாவை எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கணும் மசாலா இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே நான் இன்னைக்கு ஆறு முட்டை எடுத்துருக்கிறேன் அதை நான் சேர்த்திக்கிறேன் முதலே உப்பு சேர்த்திருக்கிறோம் இப்போ முட்டைக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு ட்ரையாக வேண்டாம் சாஃப்டாக வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்துட்றலாம் இப்படியும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ட்ரையாக செய்ய போகிறேன் நறுக்கு நான் மல்லியை சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்மளுடைய எக் பூர்ஜி ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தியோட ப்ரெட்டோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ